இதனிடையே மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் திடீர் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ஆம் ஆத்மி கட்சியிலிருந்தும் அவர் விலகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லியினுடைய சமூக நலத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் தற்பொழுது அதிகாரத்தினுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வதாகவும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தன்னுடைய உறுப்பினர் பொறுப்பையும் ராஜினாமா செய்வதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டெல்லியில் வெளியிட்டுள்ளார். தலித்துகளை அவமானப்படுத்தும் வகையில் ஆம் ஆத்மி கட்சியானது செயல்பட்டு வருகிறது எனவும், ஊழலில் கட்சியானது திளைத்து வருகிறது, இதனால் கட்சியிலிருந்து தான் விலகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது டெல்லியில் இந்த விவகாரத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கார். அதே சமயம் தான் வேறு எந்த கட்சியிலும் சேரப்போவதில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அவர் இந்த பத்திரிகா சந்திப்பின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்ற அடிப்படையில் மட்டுமே ஆம் ஆத்மியில் தான் இணைந்ததாகவும், ஆனால் தற்பொழுது கட்சியினுடைய நோக்கம் என்பது முற்றிலுமாக மாறியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தினுடைய இறுதியில் ராஜ்குமார் ஆனந்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஹவாலா பண மோசடி தொடர்பான ஒரு சோதனைகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அந்த சமயத்தில் சுமார் 7 கோடிக்கும் அதிகமான ஹவாலா மோசடியில் ராஜ்குமார் ஆனந்த் ஈடுபட்டுள்ளார் என்பது குறித்த ஒரு விசாரணை என்பது தற்பொழுது அமலாக்கத்துறை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சார்பாக முடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது அந்த சமயத்தில்தான் தற்பொழுது அவருடைய ராஜினாமா என்பதும் வெளிவந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா விரிவான விவரங்களுக்கு.